மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு அம்ச கோரிக்கை இரண்டு அம்ச கோரிக்கையை அடக்கிய போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த போராட்டத்துடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது வியாபாரத்தில் எடுத்து செல்லக்கூடிய சுமை பைகளை சுமை பைகளுக்கு கட்டணம் விலக்கு அளிக்க வேண்டுங்க. ரெண்டாவது, பேருந்தில் உச்சவரம்பின்றி மாற்றுத்திறனாளிகள் இலவச கால் கட்டண பயணத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா 2009-10 நமது முன்னாள் அரசு தமிழக அரசு கலைஞர் ஐயா வந்து அதை ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. சிஓவே இருக்குது, சில நடத்துனர் வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பஸ்டிகள் பஸ் வசூல் குறையுது, படிக்காசு குறையுது, அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்லது வழிகாட்டணும்னு சொல்லி தான் இந்த போராட்டம் நடத்துறாங்க. ஏதோ நாங்கள் தமிழக அரசு கிட்ட எங்களுக்கு சாப்பாடு வேணும், ஒரு வேலை வேணும்னு கேட்கல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பேருந்தில் இலவச பேருந்தில் லக்கேஜ் இலவசமாக கொண்டு போகிறதுக்கும் கால் கட்டணத்தில் எங்கள் அனைவரும் பயணம் செல்ல ஒரு உத்தரவாதம் வேணும். இதை மட்டும் எங்களை நிவர்த்தி பண்ணுங்க. எங்கள் வெற்றி உங்களை நம்பி இருக்கிறது. மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.